புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் பூங்காவிற்கு கவிஞர் தமிழ் ஒளியின் பெயர் சூட்டப்படும் என புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற கவிஞர் தமிழ் ஒளியின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் கவிஞர் தமிழ் ஒளியின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா இன்று கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் கம்பன் புகழ் இலக்கிய விருது 2015 முதல் 2022 வரையிலும், நேரு குழந்தைகள் இலக்கிய விருது 2014 முதல் 2022 வரையிலும், தொல்காப்பியர் விருது 2010 முதல் 2022 வரையும் மொத்தம் 93 தமிழ் அறிஞர்கள் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட்டன. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கவிஞர் தமிழ் ஒளியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி தமிழறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சந்திர பிரியங்கா, சட்டமன்ற உறுப்பினர் அனைப்பல் கனடி மற்றும் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர், புதுச்சேரி மாநிலம் விடுதலை போராட்ட காலத்திலிருந்தே தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. இங்கு தற்போது நிறைய நூல்கள் வெளிவருகின்றன. நல்ல நூல்களை படிக்கும் போதுதான் நல்ல சிந்தனை உருவாகும். மக்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். எனவே ஓய்வு நேரங்களில் நல்ல நூல்களை படிக்க வேண்டும். புதுவையில் தமிழ் அறிஞர்கள் எழுதிய நூல்களை நூலகங்களுக்கு வாங்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிக நூல்களை படிக்கும் போது மாணவர்களுக்கு நல்ல சிந்தனை வரும். எனவே புதுச்சேரியில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மேலும் பல புதிய நூலகங்கள் திறக்கப்படும். கருவடிக்குப்பம் பூங்காவிற்கு கவிஞர் தமிழ் ஒளியின் பெயர் சூட்டப்படும் என்று அவர் பேசினார். நூல்கள் படைப்பது என்பது மிகவும் ஒரு பெருமைக்குரிய செயல். ஏன்னு சொன்னால், ஒரு நூலை உருவாக்கும் நூலை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் நூலை படைத்து நமக்கு கொடுக்கும் பொழுது அது வருங்கால இளைஞர்களுக்கு வருங்கால பிள்ளைகளுக்கு அது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ நிறைய வளர்ச்சியில் தொழில்நுட்பத்தில் எத்தனையோ வந்திருக்குது. இருந்தாலும் நல்ல நூல்களை படிப்பது மிக அவசியம் என்பதை நாம் அனைவரும் இன்று வரை கூறிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கலாம். நல்ல நூல்களை, அந்த நல்ல நூல்களை படிப்பதன் வாயிலாக நல்ல சிந்தனை உள்ள மனிதர்கள் நம்மால் வாழ முடியும். இந்த சமுதாயத்தில் நல்ல மக்களாக நம்மால் இருக்க முடியும். பல கருத்துக்களை, அரிய கருத்துக்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டலாக அது இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். அதனால் நம்முடைய புதுச்சேரி சார்ந்த புலவர் பெருமக்கள், கவிஞர்கள், தமிழர்கள் அவர்கள் இந்த நூல்களை நமக்கு உரை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், படைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அரசுக்கு மிகுந்த அக்கறை இருப்பதை நன்றாக அறியலாம். அதுதான் இந்த அரசு மட்டுமே முன்பு இருந்த நிலையில் கூட நம்முடைய நூல்களுக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கின்ற நிலையில் அவர்களுடைய நூல்களை நாம் அரசு நூலகங்களில் பள்ளிகளில் வாங்கி வைக்க வேண்டும் என்ற உத்தரவை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த சிந்தனைகள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்படி நம்முடைய கவிஞர் தமிழ்வழி அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தமிழ்வழி அவர்களுடைய கவிஞர் தமிழ் கவிதைகள் உங்களுக்கு தெரியும். நீ பாரு, இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவிதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு நமக்கு அது ஒரு கொள்கை வடிவில் இருக்கிறத பார்க்குறோம். அந்த கருத்துக்கள் வந்து ஒரு புரட்சிகரமாக கொள்கை வடிவில் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். இப்போ நம்ம புரட்சி கவிஞனுடைய கவிதை அது ஒரு வகையில் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் எளிய நிலையில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் நிலை இருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படி அந்த கவிஞனுடைய மனநிலைக்கு ஏற்பவும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்பவும் அந்த கவிதைகள் அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கின்ற ஒரு கவிதைகள் என்பது ஒரு புரட்சிகரமான நிலையில் இருக்கின்றவையாகவும் அவை இருப்பதை நம்ம காண முடிகிறது. ஏன்னா அந்தந்த நேரத்திற்கேற்ப அந்த ஒரு புரட்சியான சிந்தனை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலமாக 2017 நான் எழுதிய நலவாழ்வுக்கேர்கள் என்னும் நூலுக்கு புதுச்சேரி அரசினுடைய கம்பன் புகழ் இலக்கிய பரிசு கிடைத்தது மகிழ்வை ஏற்படுத்தியிருக்கின்றது. பொதுவாக இலக்கியங்களை படிக்கின்ற பொழுது கட்டுரைகளும் கவிதைகளும் இலக்கியம் பற்றிய நூல்கள் இருக்கின்ற ஒரு நிலையிலே குழந்தைகளுக்கு பாடல் வழி கீரைகளினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இப்பாடல்கள் என்றால் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். அந்த நிலையிலே கீரைகளுடைய பயனை குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கிலே எழுதிய பாடல்கள் தான் நலவாழ்வு கீரைகள் என்ற நூல். இந்த நூல்களிலே பாடல் வழி அந்த கீரைகளை பற்றியும் மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்களை எல்லாம் விரிவாக எடுத்துரைத்து எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு நூலாக அந்த நூல் இருந்தது. பல்வேறு தொலைக்காட்சிகள்
பள்ளியிலே வந்து அதை பாடம் நடத்துகின்ற அந்த பாடலை கற்பிக்கின்ற முறையை கூட தொலைக்காட்சிகள் படம் எடுத்து அதை உலகெங்கும் பறைசாற்றிய ஒரு பெருமைக்குரிய நூலாகும். இது ஒரு புதுமையான நூல். யாரும் அறிவியல் சார்ந்து இந்த கவிதை நூலை படைத்திருக்க மாட்டார்கள். ஆகவே கீரையை பற்றிய முழுமையான தகவல்களை இந்த நூலில் ஆக்கி கொடுத்திருக்கின்றோம். இந்த புதுவை அரசில் கூட இந்த பாடல்கள் ஒரு சிலவற்றை எல்கேஜி யூகேஜி மாணவர்களுக்கு பாடல் வழி கற்பித்து கொடுக்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூலுக்கு கம்பன் புகழ் இலக்கிய பரிசு கிடைத்தது மிக பெருமையாக இருக்கிறது. இன்னும் பல நூல்கள் பின்னாலே படைக்கப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை பல ஆண்டுகளாக வழங்காமல் இருந்த கம்பன் புகழ் இலக்கிய பரிசு, நேரு குழந்தை இலக்கிய பரிசு, தொல்காப்பியர் விருது ஆகிய விருதுகளை இன்று அளித்தார்கள். இதில் எனக்கு என்னுடைய கம்பன் புகழ் பரிசாக சுவர் எழுத்து என்ற கவிதை நூலுக்கு பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது குழந்தை இலக்கியத்துக்காக, சிறுவர் இலக்கியத்துக்காக நேரு குழந்தைகள் இலக்கிய பரிசும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது வந்து கத்திக்கப்பல் என்ற நூலுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதினை வழங்கிய புதுச்சேரியினுடைய அடையாளம் எங்கள் மக்கள் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், கலைப்பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், கலைப்பண்பாட்டுத்துறை செயலர் அவர்களுக்கும், கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குனர் மற்றும் துறையினர் அனைவருக்கும் எங்களுடைய எழுத்தாளர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.